வாஸ்து அமை வீட்டில் எங்கு வைத்தால் அதிர்ஷ்டம். வாஸ்து பொருட்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றல்களை அளிக்கும். வாஸ்து பொம்மைகளில் பல வடிவங்கள் புழக்கத்தில் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. அந்த வகையில் இந்த வாஸ்து அமை என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாஸ்து அமை பொம்மை செல்வத்தை தரும் என்றும் கூறப்படுது. உறவுகளில் உருவாகும் சிக்கல்களையும் நீக்குமாம். இந்த அமை பார்க்கறதுக்கு சீன பொம்மை போல தோன்றினாலும் இதன் தத்துவம் என்னவோ இந்து புராணங்களில் இருக்குங்க. விஷ்ணு பகவானின் இரண்டாம் அவதாரமான கூர்ம அவதார ஆமையை குறிக்கிறது. ஆமை பல்லாயிரம் வருடங்கள் உயிர் வாழும் தன்மையை பெற்றிருக்கிறதுனால இதற்கு நீண்ட ஆயுளை தரும் சக்தி இருப்பதாக நம்பப்படுது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை அமிர்தம் எடுக்க மேரு மலையை கொண்டு கடையும் போது விஷ்ணு ஆமை உருவம் கொண்டு மலையை தாங்கி நின்று துணை செய்வதாக புராணம் குறிப்பிடுகிறது. வாஸ்துவிற்கு திசைகள் அவசியமானது. இந்த வாஸ்து ஆமையை சரியான திசையில் கை வைக்காவிட்டால் பிரச்சனைகள் தோன்றும். எந்த திசைகளில் வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், எங்கு வைத்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். வாஸ்து ஆமையை வீட்டில் நிலை வாசற் கதவில் பொருத்தி வைத்தால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி நடக்கும் வாக்குவாதங்கள் குறையும். அன்பு பெருகும். வீட்டிற்குள் வரும் கெட்ட அதிர்வலைகளை தடுத்து நிறுத்தும். வாஸ்து ஆமையை கிழக்கு திசையில் வைப்பது பொதுவாக நல்ல பலன் தரும். ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். செல்வம் அதிகரிக்க, சம்பாதிக்க, செல்வம் நிலைத்து நிற்க இந்த வாஸ்து ஆமை வடகிழக்கில் வைக்க வேண்டும். பித்தளை, கிறிஸ்டல், மண், இரும்பு போன்ற வெவ்வேறு உலோகங்கள் விற்பனைக்கு உள்ளதுனால எதை வாங்குவது என்று குழப்பம் இருக்கும். பித்தளை ஆமையை வாங்கினால் தொட்டதெல்லாம் துளங்கும், அதிலும் வெற்றி காண முடியும். மண்ணால் செய்யப்பட்ட ஆமை வாங்கினால் தீராத வியாதிகள் மறையும். குடும்பத்தில் அமைதி நிறைந்திருக்க தம்பதியர்கள் ஒற்றுமையுடன் இருக்கவும் குடும்ப ஆமை வாங்கி வைக்கலாம். அல்லது ஜோடியாக இரண்டு ஆமைகள் வாங்கி வைக்கலாம். படுக்கை அறையில் வைக்கலாம். குடும்ப ஆமை என்பது ஒரு ஆமையின் மேல் இரண்டு ஆமைகள் இருக்கும். தாய், தந்தை, குழந்தை என்று பார்ப்பதற்கு அழகாக வடிவமைக்கப்பட்டு இருக்கும். வியாபார தொழில் விருத்தி பெற இந்த இடங்களில் வெள்ளியால் ஆன வாஸ்து ஆமையை வாங்கி வைக்கலாம். உலோக ஆமையை வடக்கு திசையில் நீர் நிரப்பி பாத்திரத்தில் ஆமையின் கால்கள் நனையும்படி வைக்க சகல செல்வங்களும் சேரும். வடக்கில் படுக்கை அறை இருக்கும் பட்சத்தில் தண்ணீர் இல்லாமல் வெறும் ஆமையை மட்டும் வைக்கலாம். குழந்தை வரவேண்டி காத்திருப்போர் பிள்ளை ஆமையை வாங்கி வைக்கலாம். இதன் மூலம் இல்லத்தில் விரைவில் மழலை மொழி கேட்கும். வாஸ்து சாஸ்திரம் எல்லா வீடுகள்லையும் பஞ்சபூதங்கள்லையும் சக்தியை உள்ளடக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் அறைகளையும் அறையில் இருக்கும் பொருட்களையும் அமைத்து கொண்டால் பலன் பெறலாங்க.